அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்கிறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்பில் எத்தனையோ வகை உண்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்பில் மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க. அதில் எவ்வளோ விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்கள், அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்கள், அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர். தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர். கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்பில் பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான் சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பாக இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன், உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது, முகம் பூரா நகைக்கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்பில் அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது. ஐயா, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் ஒருத்தர். எப்போ வரணும்னு கேட்டேன். அடுத்த வாரம்னார். சரி, புத்தகம் தயாராகிட்டுதா அப்படின்னேன். நாளைக்கு தான் அச்சுக்க கொடுக்க போகிறேன்னார். என்னங்க இது, புத்தகம் அச்சிடுறதுக்கு முன்னாடியே அழைப்புதழை வந்து அச்சடிச்சுப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அதனால் என்னங்க, அந்த காலம் மாதிரியாக போடலாம். அச்சுக்கலை வந்து எவ்வளவோ முன்னேறியாச்சுங்க. லைனோ டைப்பு, மோனோ டைப்பு, ஃபோட்டோ டைப்பு, லேசர், இப்படி என்னென்னமோ வந்தாச்சு. இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கே புத்தகம் தயார் அப்படின்னார். இப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற இந்த அச்சுக்கலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்தில் காகிதம்னா என்னென்னே தெரியாது. அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லைப்போ. அப்போல்லாம் எதையாவது ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஆட்டு தோலை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கன்னுக்குட்டி தோல் கூட அதுக்கு உபயோகப்பட்டு தான். ஐரோப்பாவில் இருந்த பாதிரியார்கள் தோலில் எழுதப்பட்ட புத்தகத்தை தயாரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம்.
எகிப்து அப்புறம் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள நாடுகள் இங்கெல்லாம் தோல் தான் எழுது பொருளாக பயன்பட்டு வந்திருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஓலைச்சுவடிகளை எழுத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எழுதுறதுக்கு தோலை பயன்படுத்தினவங்க பிறகு பேப்பரைஸ் அப்படிங்கிற கோரை புல்லை வந்து அதுக்கு பயன்படுத்தினாங்களாம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த புல்லை வந்து கச்சிதமாக நறுக்க வேண்டியது, நல்லா பதப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதில் எழுத வேண்டியது, அவ்வளவுதான். பேப்பருங்கிற சொல்லே இந்த பேப்பைரஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் தான் காகிதம் வந்தது. இதை முதல்ல சீன நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்த பிறகு அச்சு எந்திரம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் ஜான் கூட்டன்பர்க். அச்சுக்கலைக்கு அடித்தளம் அமைச்சவர் அவர் தான். ஜெர்மனியில் மெயின்ஸ் அப்படிங்கிற ஊரில் 1399 பிறந்தார். அவரோட மாமன் ஒருத்தர் உலோக வேலையில் வல்லவர். அவர்கிட்ட அந்த வேலையை கற்றுக்கிட்டார். அதோட வைரக்கற்களை வந்து பட்டை தீட்டுறதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். இளம் வயசுலேயே சும்மா இருக்க மாட்டாராம், எதை செஞ்சாலும் அதை திறமையாக செய்வாராம். அவர் தான் முதல்ல மர அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார். அது மேலே மை தடவி பிரதிகள் எடுத்தார். அதுக்கப்புறம் உலோக எழுத்துக்கள், முதல்ல காரியம், அப்புறம் இரும்பு, அப்புறம் கலப்பு உலோகம், பிறகு அச்சடிக்கிறதுக்கு எந்திரம் ஒன்றையும் உருவாக்கினார். முதல்ல பைபிள் அச்சடித்தார். 1468 அவர் இறந்து போனார். 16 நூற்றாண்டில் மேலை நாடுகளிலிருந்து மர எழுத்துக்களை கொண்டுகிட்டு வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ நூல்களை அச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து அச்சகங்கள் வந்து போதிய அளவுக்கு இங்கே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியர்கள் வந்து அச்சகங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம். 1835 வரைக்கும் அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்தது. இந்த நிலைமையில் அங்கேயும் இங்கேயுமா ஒன்று ரெண்டு அச்சகங்கள் ஆரம்பமாச்சு. 1713 தரங்கம்பாடியில் லூத்தரன் மிஷன் அச்சகம், அதே ஆண்டில் சென்னையில் எஸ்பிசிகே அச்சகம். இது ரெண்டும் தான் இந்தியாவில் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட அச்சகங்கள். ஆட்டுத்தோல்லையும் ஓலைச்சுவடியிலேயும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிடுது. ஆனால் நம்ம ஊரில் எழுத்தாளர்கள் நிலைமை தான் ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார், சார் நான் சொந்தத்தில் ஒரு அச்சாபீஸ் வச்சுருந்தேன், இப்போவும் வச்சுருக்கிறேன், அதனால் என்னுடைய படைப்புகளை புத்தகமாக வெளியிடுறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டுருவேன். 15 இலக்கிய உலகத்துக்கு இப்படி சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஆனால் இந்த வருஷம்தான் வாசகர்கள் வந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னார். இந்த வருஷம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். இந்த வருஷம்தான் நான் எந்த புத்தகம் எழுதி வெளியிடாமல் இருந்தேன், அதுக்காக தான் எனக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னார். ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்தாராம். சார் உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அது தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான்.
அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்டது தான் பிரான்சில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது. அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண். மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம். அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளியை வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும். ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும்.
ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரி, நாங்கள் மாணவர்கள்லாம், நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான். பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும், அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது. இந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளவு பெரிய மோசம்ங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கல, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன, கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன், சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம், சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம், இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு, அது என்னென்னா ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மகிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்களை வந்து திருத்தி விடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா, பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன, எல்லாம் இறைவனுடையது நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும், நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து திருடுறது, அது எப்படி, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க அது சரி, அவர் என்னத்தை திருடினார். இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம், அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது, இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடினது தானே, அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார், நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா, உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அவன், அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானா அவன். கல்யாணத்துக்கு போயிருந்தியா, எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஒருத்தர். எப்படி இருந்தது, சாப்பாடு சரியில்லை, சாம்பாரில் உப்பு பத்தலை, இப்படி அடுக்கிக்கிட்டே போனார் அடுத்தவர். இது வந்து ஒரு மனித சுபாவம், எப்பவுமே எதிர்மறையான செய்திகளை பேசுறதுல தான் மனிதனுக்கு ஆர்வம் அதிகம். எது சரியில்லைங்கிறத சொல்றதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான், எது சரியா இருந்ததுங்கிறத சொல்றதுக்கு அவன் ஆசைப்படுறதில்லை.
இப்ப எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய வெள்ளைத்தாள்ல நடுவுல ஒரு சின்ன கருப்பு புள்ளிய வைங்க, அத ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டா கருப்பு புள்ளின்னு தான் சொல்லுவார். ஒரு சின்ன கருப்பு புள்ளியத்தான் அவர் கவனிக்கிறார். அந்த புள்ளிய சுற்றி இருக்கிற விசாலமான வெள்ளை பகுதியை அவர் கவனிக்கிறது இல்ல. இது மனித இயல்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம், முகத்தை பாக்குறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முகத்துல நமக்கு பிடிக்காத பகுதியை தான் முதல்ல கவனிப்போம். கண்ணத்துல ஒரு பரு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணுல படும். கருப்பா ஒரு மச்சம் இருந்தா அதைத்தான் நாம முதல்ல கவனிக்கிறோம். ஒரு சின்ன காயம் இருந்ததுன்னா ரொம்ப கவனிச்சு கூர்ந்து பாக்குறோம். அதை சுற்றி இருக்கிற அழகான பகுதிகள் எல்லாம் அதுக்கப்புறம்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஏன்? காலையில ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து புரட்டுறீங்க, எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பாக்குறோம். ஆக்கப்பூர்வமான செய்திகள்லாம் அதுக்கப்புறம்தான். எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது. இப்ப ஒரு கும்பல்ல கலவரம், பத்திரிகையில செய்தி எப்படி வருது? கலவரத்துல 10 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த கலவரத்துல 918 பேர் உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறது இல்ல. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம். ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது. பாதகமான செய்திகளே பத்திரிகைகள்ல அதிகமா வருது. எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு பிரமை. இந்த உலகத்துல மகிழ்ச்சிகளை எல்லாம் நாம வந்து மறந்துடுறோம், வாழ்வின் வெளிச்சங்களை எல்லாம் நாம இழந்துடுறோம். இன்னைக்கு விமான விபத்துல 214 பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கறது எதிர்மறையான செய்தி. இன்று விமானம் மூலமாக 2 லட்சம் பேர் சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கறது நேரடியான செய்தி. ஆனாலும் செத்ததுதான் செய்தியா வரும். சௌக்கியமா போனவங்களை பத்தி வெளியில தெரியாது. வாழ்க்கையின் சாதகமான அம்சங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு நாம கத்துக்கணும். இந்த உலகத்துல நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு. அதையெல்லாம் கவனிச்சு பாக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நேரத்துல வாழைப்பழத்தோல்ல காலை வச்சிருப்பீங்க, வழுக்கி விழுந்துட்டீங்க. வழுக்கி விழுந்ததுதான் நமக்கு பெருசா தெரியும். நாள் பூரா நாம நல்லா நடந்துகிட்டு இருந்தோமே அப்படிங்கறது தெரியாது பெருசா. நமது பலம் என்னங்கிறதுலதான் அதிக கவனம் தேவை. தோல்வி மனப்பான்மை, இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். எதிர்மறையாவே நினைக்கிறது பேசுறது அப்படிங்கிற குணத்தை மாத்திக்காதவன் எந்த காலத்திலயும் முன்னேற முடியாது. அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது. ஆகையினால வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து உங்க கவனத்தை திருப்புங்க, பாசிட்டிவ் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்கள். ஒரே விஷயத்த கூட சில பேர் பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவா எடுத்துக்குவாங்க. ஒரு சத்திரத்துல 2 சாமியார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம். தங்களுடைய சொந்த கதைகளை அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு சம்சாரம் இல்ல அதனாலதான் நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு சம்சாரம் இருக்கா அதனால நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னார். அதனால வாழ்க்கைய அவரவர்கள் பாக்குற பார்வை வேற வேற மாதிரி. எதையும் எதிர்மறையா எடுத்துக்கப்படாது, ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.